ஆதிச்சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெட்ரோலியம் சித்திரங்களை நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். ரூன்ஸ், இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் பாருங்கள், இன்றைக்கி டாட்டூ போடுறவங்கலாம் இந்த மாதிரி போட்டு போட்டிருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி சிம்பிள்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இந்த சிம்பிள்ஸை நிறைய பேர் ஃபாரினர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் அந்த மோகங்கள் வந்துட்டுருக்கு. இதுவும் வந்து ஃபாரினில் வாங்கின புத்தகம் தான், அது நம்ம இங்கே கிடைக்கிறது கிடையாது. ஸோ இந்த புத்தகத்தில் எந்த எந்த கோடுகளுக்கு, எந்தெந்த சிம்பிள்ஸுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது, இது வந்து நான் ஆரம்பத்தில் புதுசாக நம்ம கற்றுக்கிறேன். அதனால் என்ன பண்ணுறேன், பிகினர்ஸ் கைடு, இது ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய கைடு இது. ஸோ அதை வந்து இப்போ நான் பயன்படுத்திகிட்டு வந்துருக்கேன், பார்த்து கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். நிறையா விஷயங்கள் இதுக்கு ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன், இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோடுகளுக்கும் ஒவ்வொரு விதமான வைப்ரேஷன்ஸ் இருக்குது. இந்த இந்த கோடெலாம் என்ன பண்ணும், இந்த கோடு என்ன செய்யும், இந்த கோடினுடைய தன்மைகள் என்ன. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், ரூபாய் நோட்டுக்கு ஒரு குறியீடு போட்டுக்கிறோம். அந்த குறியீடு போட்டால் பிரபஞ்சத்தில் என்னென்ன பதிவாகிருக்குது, ரூபாய்னு பதிவாகிருக்குது இல்லையா? அது மாதிரி இந்த கோடுகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான வைப்ரேஷன்ஸ் இருக்குது. இந்த வைப்ரேஷன்ஸை பயன்படுத்தி தான் நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காங்க. எழுத்துக்கள் எப்படி வந்து இப்போ அம்மானு போடணும்னா ஆ இம்மான்னு போடும்போது எப்படி ஒரு வைப்ரேஷன் வருதோ, அதே மாதிரி இந்த கோடுகளுக்கும் மிகப்பெரிய வைப்ரேஷன்ஸ் இருக்குது. இதை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நல்ல படித்த அறிவார்ந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்கள்லாம் கூட இந்த இடங்கள்ல இந்த சிம்பிள்ஸை போட்டிருக்கிறாங்க. என்னன்னு எனக்கு அப்போ எனக்கு தெரியாது, இது எதுக்காக போட்டிருக்காங்க என்னன்னு தெரியாது. ஆனால் இப்போ தான் தெரியுது, இது வந்து மணியை அட்ராக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்குது, நம்ம உடல் நலத்தை சரி பண்ணிக்கிறதுன்னு ஒரு சிம்பிள் இருக்குது, தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்குன்னு ஒரு சிம்பிள்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இவங்க உலோகங்களில் பயன்படுத்துறதில்ல, பேப்பர்ஸில் எழுதி வச்சுக்கிறாங்க, இல்லை அப்படின்னா அவங்க கைகளில் டாட்டூ மாதிரி போட்டுக்கிறாங்க, அல்லது மார்க்கரை பயன்படுத்தி பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ரூன்ஸ்லாம் கூட மிக அற்புதமான வேலைகளை செய்யுது. இதை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அது இல்லாமல் சிகில் குறியீடுகள்னு ஒன்று இருக்குது, இதே மாதிரி இப்போ இந்த ஸ்டோன்ஸுங்களை வச்சு பிரமிடுகள், இந்த மாதிரி அமைப்புகள் நிறையா இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி புதுசு புதுசாக அப்டேட் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ நாமளும் வந்து எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் சரி, நம்ம நேயர்களுக்காக நம்ம அதை தேடி கண்டுபிடிச்சி அலைஞ்சி தெரிஞ்சு கொண்டுட்டு வந்து அதை காமிச்சு அவங்களும் அப்டேட் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. ஸோ அந்த வகையில் அடுத்ததாக நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரூன்ஸ், இதையும் பயன்படுத்துங்க, நல்ல பலன்கள் உண்டு, நிச்சயமாக நல்ல பலன்களை அடையலாம். நன்றி.